ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாக நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ரஜினி சார், விஜய் சார், அதேமாரி ஆக்டிங்னு எடுத்துக்கிட்டால் கமல் சார், விக்ரம் சார், அதேமாரி ஒரு எதிரும் புதிரும் அப்படின்னு சொல்கிற மாரி அஜித், விஜய், சூர்யா, விக்ரம், ரஜினி, கமல், சிம்பு, தனுஷ், இதேமாரி ஒரு ரெண்டு பேர் நம்ம 80s 90s இப்போ வரைக்கும் இருக்கிற ஆக்ஷன் கிங்கும் 2001 மேலே வந்த ஆக்ஷன் கிங்கும் இவங்க ரெண்டு பேரோட படத்தை பற்றி பார்க்கலாம். அதில் யார் ஜெயித்தா, வருஷத்தில் எத்தனை படம் எடுத்திருந்தாங்க அப்படின்றத விரிவாக பார்க்கலாம், சுருக்கமாகவும் பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஜென்ரலாக ஆக்ஷன் கிங்னாலே அர்ஜுன் சார் தான். ஸோ அர்ஜுன் சார் ப்ளஸ் விஷால் இவங்க ரெண்டு பேரும் நம்ம தமிழ் சினிமாவில் குரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏன் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே பல பேருக்கு தெரியும். ஏன்னா நம்ம அர்ஜுன் சார் தான் விஷாலை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினது. அர்ஜுன் சார் நடித்து இயக்கி வெளியான வேதம் படத்தில் நம்ம விஷால் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிருப்பார். தமிழ் சினிமாவில் முதன் முறையாக காலெடுத்து வச்ச படம் என்னென்னா அது வேதம் தான், ஒரு டைரக்டராக. அதாவது இன்னும் குரு சிஷ்யன் சொல்கிற மாரி என்னென்னா இவங்க ரெண்டு பேருமே ஆக்ஷனுக்கு, அதாவது படங்களில் ஆக்ஷனில் பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். 59 வயசாகிற அர்ஜுனும் இன்னமும் ஆக்ஷனில் கலக்கிட்டு இருக்காரு. அதேமாரி 44 வயசாகிற விஷாலும் ஆக்ஷனில் இன்னும் கலக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு எத்தனை படம் விட்டுருந்தாங்க, அதில் எத்தி ஹிட்டு எது ஃப்ளாப்பு, அந்த வருஷத்தில் யார் ஜெயிச்சா அப்படின்றத தெளிவாக சுருக்கமாக பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2004 எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம விஷால் அவர்கள் 2004 தான் அறிமுகமானார். ஆனால் நம்ம அர்ஜுன் அவர்கள் 1984 அறிமுகமாயிட்டார் தமிழ் சினிமாவில். ஸோ நம்ம 2004 பார்க்கலாம். 2004 விஷால் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் செல்லமே. இந்த படம் வந்து 180 மேலே நல்லாவே ஓடிச்சு. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி. அதே அர்ஜுன் அவர்களுக்கு 3 படம் வெளியாச்சு. அதில் ஜெய் சூர்யா படம் வந்துச்சு, அது அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அரசாட்சி ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி, கிரி சூப்பர் ஹிட் மூவி. இதில் வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் தான் ஜெயிக்கிறாரு. அடுத்தது 2005 விஷால் அவர்களுக்கு சண்டைக்கோழின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது, 200 மேலே ஓடி. அதே அர்ஜுன் அவர்களுக்கு சின்னான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி பிலோ ஆவரேஜாக போயிடுச்சு. அடுத்தது ஆணைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படம் ஒரு ஆவரேஜாக போகுது. இதில் வந்து விஷால் அவர்கள் தான் வின் பண்ணுறாரு 2005. அடுத்தது 2006 நம்ம அர்ஜுன் அவர்களுக்கு மதராசின்னு ஒரு படம் வந்து ஆவரேஜாக போகுது. அதுக்கப்புறமா வாத்தியார்னு ஒரு படம் வருது, இந்த படம் ஒரு ஹிட் ஆகுது. அதே விஷால் அவர்களுக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது, அதில் ஒன்று திமிரு. திமிரு படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ஆகுது. இன்னொரு படம் என்னென்னா சிவப்பதிகாரம். சிவப்பதிகாரம் ஒரு ஆவரேஜ் மூவி ஆகுது. இந்த இதுலேயும் விஷால் அவர்கள் தான் வின் பண்ணார் திமிரு மூலிமா. அடுத்தது 2007. 2007 விஷால் அவர்களுக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது, அதில் ஒன்று தாமிரபரணி. தாமிரபரணி படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி ஆகுது, 100 மேலவே தியேட்டரில் நல்லா ஓடி. அதே விஷால் அவர்களுக்கு மலைக்கோட்டைன்னு ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது, இந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட் ஆகுது. ஸோ ரெண்டு படமும் நம்ம விஷால் அவர்களுக்கு ஹிட் ஆகுது 2007. அதே அர்ஜுன் அவர்களுக்கும் 2 படம் ரிலீஸ் ஆகுது, அதில் ஒன்று மணிகண்டா. மணிகண்டா படம் வந்து ஆவரேஜாக தான் போகுது. அதுக்கடுத்தபடியாக வந்த படம் மருதமலை. மருதமலை ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ஆகுது. இதில் ரெண்டு பேருமே ட்ரான்னு சொல்லலாம். ஏன்னா மருதமலை படம் அந்த பட்ஜெட் வைஸும் சரி, அர்ஜுன் மார்க்கெட் வைஸும் சரி, அது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அதே விஷால் அவர்களுக்கு தாமிரபரணி ஒரு சூப்பர் ஹிட்டு, மலைக்கோட்டையும் ஒரு ஹிட்டு, ரெண்டு பேருமே வந்து ஆவரேஜாக தான் போகுது. அடுத்தது 2008 விஷால் அவர்களுக்கு சத்தியம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதே அர்ஜுன் அவர்களுக்கு துரை படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜாக போகுது. பொம்மலாட்டமும் ஒரு ஆவரேஜாக போகுது. திருவண்ணாமலை ஒரு ஹிட் ஆகுது. இந்த 2008 அர்ஜுன் அவர்கள் தான் வின் பண்ணுறாரு. 2009 விஷால் அவர்களுக்கு தோரணை, இந்த படம் ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் போகுது. அர்ஜுன் அவர்களுக்கு படம் எதுவுமே இல்லை. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2009. 2010 விஷாலுக்கு தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இந்த படம் வந்து ஹிட் ஆகுது. அர்ஜுன் அவர்களுக்கு 2 படம், வந்தே மாதரம் அந்த படம் ஃப்ளாப்பு, வல்லக்கோட்டை ஒரு டீசெண்டான ஹிட்டு, காந்திபுரம்னு ஒரு படம் நம்ம தெலுங்கில் டப்பாகி தமிழில் ரிலீஸ் ஆச்சு, இந்த படம் ஃப்ளாப்பு. இதில் ரெண்டு பேருமே சரிசம்பந்தம் தான். ஏன்னா தீராத விளையாட்டு பிள்ளை ஹிட்டு, வல்லக்கோட்டையும் ஹிட்டு. அடுத்தது 2011 நம்ம விஷால் அவர்களுக்கு அவனியன் படம் ரிலீஸ் ஆகுது வித் ஆர்யா. ஆர்யாவோட சேர்ந்து இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆகுது. அதே சமயம் சன் பிக்சர்ஸ் வெடி, இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகுது. அர்ஜுன் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் மங்காத்தா வித் அஜித். அஜித் அவர்களோட சேர்ந்து இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. இன்னொரு படம் வந்து சிங்கக்கோட்டைன்னு ஒரு படம், தெலுங்குலேருந்து டப்பாயி வந்துச்சு, இந்த படம் ஃப்ளாப்பு. இதில் நம்ம விஷால் அவர்கள் தான் வின் பண்ணுறாரு அவன் இவன் படம் மூலிமா. ஏன்னா இந்த படம் வந்து மங்காத்தா படம் வந்து நம்ம அஜித் அவர்களோட 50th படம். ஸோ முழுக்க முழுக்க அது அஜித் தான் சேரும். ஸோ இதில் வந்து விஷால் அவர்கள் வின் பண்ணுறாரு. அடுத்தது 2012. 2012 விஷால் அவர்களுக்கு எந்த படமுமே தமிழில் ரிலீஸ் ஆகலை. அதே அர்ஜுன் அவர்களுக்கு மாசி, காட்டுப்புலி. காட்டுப்புலி ஒரு டப் மூவி, ஹிந்தி டப் மூவி. இந்த ரெண்டு படமும் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது 2013. 2013 விஷாலுக்கு சமர், இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜாக ஹிட் ஆகுது. அடுத்தது பட்டத்து யானை. பட்டத்து யானை படத்தில் நம்ம அர்ஜுனோட பொண்ணு முதன் முறையாக
ஹீரோயினாக விஷாலுக்கு ஜோடியாக ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு ஹிட் ஆகுது. அடுத்து வெளியான பாண்டிய நாடு, பாண்டிய நாடு ஆரம்பம் அழகராஜா மத்தியில் இந்த படம் தீபாவளி ரிலீஸ் ஆகி ஒரு பட்ஜெட் வைஸ் பார்த்தா இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம அர்ஜுன் அவர்களுக்கும் மூணு படம் ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு வந்து கடல் மணியத்தன் டைரக்ஷனில், இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகுது. அடுத்தது மூன்று பேர் மூன்று காதல், இந்த படம் ஒரு ஆவரேஜாக போகுது. அடுத்தது வணங்கித்தோம், இந்த படமும் ஒரு ஆவரேஜாக போகுது. இதில் நம்ம விஷால் அவர்கள் தான் ஓன் பண்ணுறாரு, அதாவது வின் பண்ணுறாரு. அடுத்தது 2014 விஷாலுக்கு ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகிற படம் நான் சிவப்பு மனிதன். இந்த படம் வந்து ஹிட் ஆகுது. அதுக்கடுத்தபடியாக கத்தி கூட சேர்ந்து வந்த படம் தான் பூஜை தீபாவளி அன்றைக்கி. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுது. அதே அர்ஜுன் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் தான் ஜெய் இந்து 2. இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு, அவரோட டைரக்ஷனில் ப்ரொடியூஷனில் வந்த படம். அடுத்தது 2015 விஷால் அவர்களுக்கு ஆம்பளை படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஒரு ஹிட் ஆகுது. அடுத்தது பாயம்புலி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் மூவி ஆகுது. அர்ஜுன் அவர்களுக்கு படம் எதுவுமே 2015 இல்லை. ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது 2016 நம்ம விஷால் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு கதகளி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஒரு ஹிட் ஆகுது. அடுத்தது கத்தி சண்டை, கத்தி சண்டை ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆகுது. அடுத்தது மருது, மருது படம் வந்து ஒரு ஹிட் ஆகுது இதுவும். அதே அர்ஜுன் அவர்களுக்கு ஒரே ஒரு படம் தான் மெல்லிய கோடு, இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகுது. அடுத்தது 2017 விஷாலுக்கு ஒரே ஒரு படம் துப்பறிவாளன், இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகுது. அதே அர்ஜுன் அவர்களுக்கு நிபுணன், இது அவரோட 180வது படம். இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் மூவி ஆகுது. இதில் விஷால் அவர்கள் தான் வின் பண்ணுறாரு. அடுத்தது 2018 விஷால் அவர்களுக்கு இரும்பு திரை படம் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு படம் என்னென்னா சண்டைக்கோழி 2. இதில் இரும்பு திரையை பார்க்கும்போது இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இதில் முதல் முறையாக குரு சிஷியன் அர்ஜுன் விஷால் ஆக்ஷன் கிங் ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடித்து சரியான பிளாக் பஸ்டர் மூவி ஆகுது இந்த படம். இந்த படத்தில் வந்து அர்ஜுன் அவர்கள் ஒயிட் டெவில்னு ஒரு கேரக்டரில் மாஸாக கிளாஸாக ஒரு பர்ஃபெக்டான ஸ்டைலிஷ் வில்லனாக நடித்து இந்த படத்தை ஒரு ஹிட் ஆக்குனது, அதாவது பிளாக் பஸ்டர் ஆக்குறதுக்கு முக்கியமான காரணம் அர்ஜுன் அவர்களோட ஸ்க்ரீன் ப்ரெசண்ட்டும் அவரோட கதாபாத்திரமும் தான் இந்த படத்தோட பலம். இதில் விஷாலும் சரி அர்ஜுனும் சரி ரெண்டு பேருமே ஈக்குவலான ஸ்பேஸு. இதில் அர்ஜுன் அவர்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் அவர் வர சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலான ஸ்பேஸு. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது 2019 விஷால் அவர்களுக்கு ரெண்டு படம், அயோக்கியா, இந்த படம் வந்து ஆவரேஜாக போகுது. அடுத்தது வந்த படம் ஆக்ஷனு, இந்த படம் வந்து அட்டர் ஃப்ளாப் ஆகுது. அதே அர்ஜுன் அவர்களுக்கு கொலைக்காரன், இந்த படம் வந்து ஹிட் ஆகுது. அடுத்தபடியாக ரிலீஸ் ஆன படம் தான் ஹீரோ. ஹீரோ படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜாக போகுது. இது அர்ஜுன் அவர்கள் மல்டி ரோலில் நடிச்சிருப்பார். ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது 2020 ரெண்டு பேர்த்துக்குமே படம் கிடையாது, இது பேண்டமிக் இயர். 2021 விஷால் அவர்களுக்கு எனிமின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜாக போகுது. இன்னொரு படம் என்னென்னா சக்கரா, இந்த படம் வந்து இது பிலோ ஆவரேஜாக போகுது. ஸோ அர்ஜுன் அவர்களுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது. அதில் ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப், இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகுது. இதில் அவர் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பண்ணிருப்பார். இதில் ஹீரோ ஹர்பஜன் சிங்கு. அடுத்த ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் மரக்கேயர். இது மலையாள மூவி, டப்டு தமிழ் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படமும் ஃப்ளாப் ஆகுது. இதில் விஷால் அவர்கள் தான் ஓன் பண்ணுறாரு. அடுத்தது 2022 விஷாலுக்கு வீரமே வாகை சூடும் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து பிலோ ஆவரேஜாக தான் போகுது, அதாவது ஃப்ளாப் கேட்டகரிக்குன்னு சொல்லலாம். நம்ம அர்ஜுன் அவர்களுக்கு படம் எதுவுமே இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ தீயவர் கொலை நடுங்க, ஜனகணமன, மேதாவி அப்படின்னு பல படங்களில் நடிச்சிட்ருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அர்ஜுன் அவர்களுக்கு. இதே விஷால் அவர்களை பார்த்துக்கிட்டா லத்தின்ற படம் வந்து அவருக்கு ஷூட் போயிட்டுருக்கு. லத்திக்கு அடுத்தது மார்க் ஆண்டனி அப்படின்ற படம் ஒன்று ஷூட் போயிட்டுருக்கு. இந்த மார்க் ஆண்டனியில் எஸ்ஜே சூர்யாவும் சேர்ந்து நடிக்கிறார் விஷால் கூட. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம விஷால் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேருமே அதிரடியில் பட்டைய கலப்புன ரெண்டு ஹீரோ. நம்ம அர்ஜுன் அவர்கள் 80s 90s 2000 2010 இன்னமும் நல்ல அதிரடியில் பட்டைய கலப்பிட்டுருக்காரு. ஸோ இதில் வந்து அவர் இந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்தா அவரோட ஏஜ் வந்து நமக்கு மனசில் நிற்காது. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு நல்ல ஒரு பாடி லாங்குவேஜோடு அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி இன்னமும் நல்ல சுறுசுறுப்பாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. அதே விஷால் அவர்களுக்கும் 44 வயசாகுது, அவரும் இன்னும் ஆக்டிவாக ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பட்டையை கிளப்பிகிட்ருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பேருமே உங்களோட கருத்து என்னன்னு இந்த ரெண்டு பேர்த்த பற்றி கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இவங்க ரெண்டு பேருமே இரும்பு திரைப்படத்தில் ஒன்றா சேர்ந்து நடித்தாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் கூட பார்ட் 2, அதாவது இரும்பு திரை பார்ட் 2 படம் வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேங்கன்னா, நம்ம விஷால் அவளுக்கு கடைசியாக வந்து பிளாக் பஸ்டர் ஆன படம்னு பார்த்தா அது இரும்பு திரை தான். இரும்பு திரைக்கு அப்புறம் சண்டைக்கோழி, சக்ரா, அயோக்கியா, ஆக்ஷன், எனிமி, வீரமே வாகை சூடும் அப்படின்னு படங்கள் எல்லாமே ஆவரேஜ் ஃப்ளாப்புன்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ இரும்பு திரை வந்தால் தான் நம்ம விஷால் அவர்களுக்கு ஒரு மார்க்கெட்டை பழையமாரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இரும்பு திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் சப்ஜெக்டான படம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.